மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தினை பிரித்து மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் என அறிவித்துள்ளதை தொடர்ந்து முதன்மை செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான கே பனீந்திர ரெட்டி அவர்கள் மற்றும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நாகை இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. நாகை மாவட்ட ஆட்சியர், மயிலாடுதுறை சிறப்பு அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர். பொது சேவை அமைப்புகளை நிர்வாகிக்கிறேன்.
ஒப்பந்தக்காரர் பணியை விட்டு விட்டு ஓடி போய்விட்டார்.
அவரால் அந்த பணியை முடிக்க முடியவில்லை, போட்டுவிட்டு போய்விட்டார். அதனால் காலதாமதம் ஆகியிருக்கிறது. அதை மறுபடியும் கட்ட வைக்கப்பட்டு அந்த தொகை இப்பொழுது கூடுதலாக்கப்பட வேண்டிய நிர்பந்தம். இவை நானும் வேண்டிக்கிட்டிருந்தேன். நம்முடைய சாலை வசதித்துறை அமைச்சர்களை நேரடியாக சந்தித்து பேசினோம். அவர்கள் உடனடியாக செயல்படுவதற்கான ஆணை பிறப்பிக்கிறோம், டெண்டர் வைப்பு முடிக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. டெண்டர் வைப்பு சொல்லிட்டார்கள். இப்பொழுது ஒப்பந்தம் ஒப்பந்தக்காரர்கள் யார் முன்வர வருகிறார்? நம்ம சாலைகள் பணிகளுக்கு நிறைய மண் தேவைப்படுது, கம்பி தேவைப்படுது, எல்லாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனால் பட்டத்தில் இல்லாததுனால அந்த ரேட்டு வித்தியாசப்படுதுன்னு சொல்லி எடுக்காமல் இருக்காங்க. அதையும் இப்போ திருப்பி கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான பணிகள் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு விரும்புகிறோம். அதே போல் நம்ம விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலை, அதுவும் பார்த்தீங்கன்னா சாலைப்படிக்காக அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு போதிய நஷ்டஈடு தரப்படவில்லை என்று நீதிமன்றம் போனார்கள். இப்பொழுது நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தடையை இப்பொழுது நீக்கி தந்துவிட்டது, தடை நீக்கப்பட்டுவிட்டது. இறுதி ஆணை வர இருக்கிறது. அதற்கு முதலே இப்பொழுது நாம் பணிகளை தொடங்கி இருக்கிறோம். விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த மாவட்டங்களில் மயிலாடுதுறை மாவட்டமும் நாகப்பட்டினம் மாவட்டமும் பூகோள ரீதியில் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டிய அவசியமாகிவிட்ட காரணத்தால் பிரிக்கப்படுகிறது என்பதை மட்டும் தெரிவித்து நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த கிராமத்துமேடு கிராமத்தில் செல்வராஜ் என்பவரது மகன் மலைமுத்து 20 வயது இளைஞர் சக நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது மலைமுத்துவை விஷத்தேல் குட்டியது. இதை கண்ட நண்பர்கள் மற்றும் கிராமத்தினர் மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி கொண்டு சென்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தேல் கொட்டி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே 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 ஓகே
நாகை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 55 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பரவி காய்கறி மார்க்கெட்டில் 10 வியாபாரிகளுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை 657 ஆக உயர்ந்துள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் 3 பேர் கொரோனா நோய் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தொற்கு பொய்கநெல்லூரில் கிராமத்தில் அமைந்துள்ள பறவை சந்தையில் இருந்து கும்பகோணம் காய்கறி சந்தைக்கு சென்று திரும்பிய வியாபாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மற்றும் மற்ற காய்கறி கடை வியாபாரிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 30, 31, 1 தேதி வரை 3 நாட்களுக்கு பறவை புதிய பழைய காய்கறி சந்தையை மூட நாகை மாவட்ட ஆட்சியர் நேற்று பிரவீன் நாயர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் 3 நாட்களுக்கு சந்தையில் வணிகம் மற்றும் வியாபாரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு பறவை காய்கறி சந்தை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகம் வருவாய்த்துறை சார்பில் பாதிக்கப்பட்டவர்களின் வீடு வீடாக சென்று நோட்டீஸ் ஒட்டும் பணியும், பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று காய்ச்சல் உள்ளதா என தெர்மல் ஸ்கேனர் கொண்டு சோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தொற்குப்பைகநல்லூரில் கிராமம் முழுவதும் ஒளிபெருக்கி மூலம் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், வெளியே யாரும் சுற்றக்கூடாது எனவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அருகில் உள்ள வீடுகளில் இருப்பவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஓகே மைக் கலர் கலர் மாதிரி நார்மல் லைட் பச்சை டார்க் பச்சை லைட் நார்மல் இது பவுடர் யூஸ் பண்ணீங்கனா எடுக்கலாம். ம் உடைஞ்சிர போகுது மிஷின். ம் நார்மல் அப்புறம் சார் ஸ்ரீராம் வயசு 15 பையன் கே வச்சிரு ஸ்ரீராம் வயசு 15 ம் ஜெயராம் வயசு 13 நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாரும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கொரோனா வைரஸ் பத்தி டைம் சொல்லி இருக்கிறோம். ஆனா அதை யாருமே நீங்க சரியான முறையில பின்பற்றவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பறவையில் இப்போ நம்ம குழந்தைங்க எல்லாமே பாதிக்கப்படுற சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு பகுதியில் மட்டுமே நீங்கள் 10 பேர் ஆயிடுச்சு இந்த இன்னைக்கோட அன்னைக்கு. இப்போ இன்னும் நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு நான் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால நான் டெஸ்ட் எடுக்கும் போது யாரும் வந்து பயந்து எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்காம எல்லாரும் டெஸ்ட்டுக்கு நீங்களே முன்னாடி வந்து டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்கெல்லாம் பாதிக்காமல் இருக்கும்.
இந்த பகுதியில் உள்ள எல்லாருமே நீங்க முக்கியமா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இங்கே வந்து மொத்தத்தை நம்ம தெற்கு பகுதியில் வந்து பத்து பேர் ஆயிடுச்சு. இன்னோட இந்த பத்து பேர்ல இப்போ வந்து இந்த பகுதியிலேருந்து நீங்கள் வெளியில் எங்கேயுமே போக அளவுக்கு நாலு பக்கமும் அடைக்க போறாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையாது. இதை நம்ம சரியான முறையில் நம்ம அதை பின்பற்றினோம்னா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை நீங்கள் வர்றது வாய்ப்பே இல்லாமல் போயிருந்துருக்குறோம். இதுக்கு மேலேயும் யாரு நீங்கள் இப்போ இனி வர காலங்களில் அதுக்கான சரியான முறையில் நீங்கள் வந்து அக்கம் பக்கம் யாருக்கும் எங்கே யாரையும் தொடர்பு வச்சுக்காம பக்கத்து வீட்டுக்கெலாம் போகாமல் இன்னும் சொல்ல போனால் இந்த செல்லு வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு பசங்க சேர்ந்துக்கிட்டு மொத்தத்தில் நீங்கள் அது அதில் வந்து ஒரு குறிப்பாக சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ கொரோனா பாதிக்கப்பட்ட வீட்டிலேருந்து கூட பசங்க வந்து ஒன்றா நம்ம எல்லாமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிற சூழ்நிலை வருது. எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வந்து எங்கேயுமே போகாதீங்க. இப்போ எல்லாருமே குழந்தைங்கலாம் ரொம்ப அதிகமான முறையில் பாதிச்சு படைஞ்சிடுவாங்க. அதனால் எல்லாரும் ரொம்ப நிதானமாக பறவையில் வந்து இத்தனை பேர் கடை திறந்து வச்சுருக்காங்க. அவங்க வியாபாரம் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.